பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் வர்த்தக கண்காட்சி நடந்தது. சிஐஐ நடத்திய இந்த கண்காட்சியில் இடம்பெற்ற புதுமையான துணி வகைகள், ஆடை வகைகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் நாடு முழுவதும் இருந்து பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கண்காட்சியில் கலந்து கொண்ட பாகிஸ்தான் வர்த்தகர்கள் சுறுசுறுப்புடன் வியாபாரம் செய்தனர். திருவிழாக்கள் காலம் என்பதால் கண்காட்சியில் இடம்பெற்ற புதிய நவீன வகை ஆடைகள், அசத்தலான கைவினைப் பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதில் பார்வையாளர்கள் பெரிதும் ஆர்வம் காட்டினர். பஹத் பியார் சே மில் ரஹே ஹேன், பஹத் மொஹப்பத் சே மில் ரஹே ஹேன் ஔர் கரீத்னா சா ரஹே ஹேன், தே லவ் திஸ் கிளாத், திஸ் ஃபேப்ரிக். ஏற்கனவே நடந்த இதுபோன்ற கண்காட்சியில் இடம் பிடித்த பாகிஸ்தானிய வர்த்தகர்கள் இம்முறையும் தங்கள் பொருட்களை கண்காட்சியில் வைத்திருந்தனர். ஆண்டுக்கு ஆண்டு தங்களின் வர்த்தகம் பெருகுவதாக பாகிஸ்தான் வர்த்தக நிறுவனங்கள் தெரிவித்தன. आज से दो साल पहले हमने जब इसकी पार्टिसिपेशन को स्टार्ट किया था उस पर हमारी जस्ट सिंपली टू टाइम्स की पार्टिसिपेशन थी. लास्ट ईयर ये 15 स्टॉल्स पे थी और इस साल 26 स्टॉल्स पे चली गई है. तो इसका मैं समझता हूँ कि ये बड़ा एक हेल्दी साइन है कि हमारी पार्टिसिपेशन बढ़ रही है और मैं चाहता हूँ कि इसी तरह हमारी ये पार्टिसिपेशन जो है वो बढ़ती रहे और ट्रेड फिगर जो है इसी तरह इन्हांस और इंक्रीज करती रहे. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கண்காட்சியின் போது பஞ்சாபிகள் பொருட்கள் வாங்குவது அதிகரித்து வருகிறது. இதற்கு காரணம் அவர்களின் வாங்கும் திறன் அதிகரித்து இருப்பதுதான். இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் பயனடைவது என்னமோ பாகிஸ்தானியர்கள்தான். ஆனால் அந்நாட்டு அரசு இந்தியாவை எதிரியாகவே பாவித்து வருகிறது.